இந்த 21st சென்ச்சுரியில் நம்மளை அதிகமாக சிந்திக்க வச்சது பொல்யூஷன், கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங்னு இந்த உலகத்தை பற்றின விஷயம்தான். நாம் எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் இந்த உலகத்தை மாசுபடுத்திட்டே தான் இருக்கோம். நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஃபாசில் ஃபியூயல்ஸ், பிளாஸ்டிக்ஸ், டியோட்ரண்ட், வாட்டர் பாட்டில்ஸ், பேட்டரிஸ்னு எல்லாமே அடங்கும். இந்த அழிவிலிருந்து உலகம் மீண்டு வர 3-5 மில்லியன் வருஷம் கூட எடுத்துக்கும்னு சொல்கிறாங்க. இயற்கையை காப்பாற்ற விஞ்ஞானிகள் பல வழிகளை தேடிட்டு இருக்காங்க. அதுக்கு உதவுற மாதிரி தரமான 10 கண்டுபிடிப்புகளை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு வீடியோ. இப்போ இந்த உலகத்துல நாம பண்ற பெரிய தப்பு என்னன்னா, அதிகமா பிளாஸ்டிக் யூஸ் பண்றது. பீச்சு, பார்க்கு, காடு, கடல்லன்னு உலகம் பூரா பிளாஸ்டிக்கை கொட்டி வச்சிருக்கோம். இந்தியாவில் மட்டும் ஒரு நாளைக்கு 1 மில்லியன் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணுறோம். 26,000 டன் பிளாஸ்டிக் வேஸ்ட் இங்கே இருக்குது. இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் மக்கி போக கிட்டத்தட்ட 500 வருஷம் எடுத்துக்குமா. இதுக்கு ஒரு சொல்யூஷனாக தேலிங்கிற இந்தியன் ஸ்டார்ட் அப் ஷூ மேனுஃபேக்சரிங் கம்பெனி பிளாஸ்டிக் வேஸ்ட்டை ரீசைக்கிள் பண்ணி ஸ்னீக்கர்ஸ் தயாரிக்கிறாங்க. ஒரு ஷூ மேனுஃபேக்சர் பண்ண 10 பிளாஸ்டிக் கவர்ஸ், 12 பிளாஸ்டிக் பாட்டில்ஸை ரீசைக்கிள் பண்ணுறாங்க. அதை பிளான்டபிள் பாக்ஸில் ஷிப் பண்ணுறாங்க. இதே மாதிரி ரிப்ரேவ்ங்கிற அமெரிக்கன் கம்பெனி பிளாஸ்டிக் பாட்டில்ஸை ரீசைக்கிள் பண்ணி அதிலிருந்து ட்ரெஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. 2007 இப்போ வர 30 பில்லியன்ஸ்க்கும் அதிகமான பிளாஸ்டிக் பாட்டில்ஸை ரீசைக்கிள் பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக் வேஸ்ட்டில் அடுத்த மேஜர் கான்ட்ரிபியூட்டர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் பேக் அண்ட் சாஷே. ஷாம்பூ, ஷவர் ஜெல், ஃபேஸ் வாஷ்னு எது வாங்கினாலும் பிளாஸ்டிக் வேஸ்ட் பேக்கை ஃப்ரீயாக தராங்க. இந்த பிளாஸ்டிக் பேக்ஸை அவாய்ட் பண்ண ஒரு ரெவல்யூஷனரி ஐடியாவை ஜெர்மன் ப்ராடக்ட் டிசைனர் ஜானா பிரிட்டன் ஹியூபர் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஷாம்பூ பாட்டில்ஸை சோப்லேயே செஞ்சு அதில் ஷாம்புவை ஃபில் பண்ணி விற்கிறாங்க. ஷாம்பு தீந்துட்டால் அந்த பாட்டிலில் சோப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக் பாக்ஸஸ். பெரும்பாலும் பல பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் பிளாஸ்டிக் பாக்ஸஸை அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இருந்தும் பிளாஸ்டிக் பாக்ஸஸ் சொல்கிற அளவுக்கு குறைஞ்சதாக தெரியலை. இதுக்கு ஒரு செமையான ரீப்ளேஸ்மெண்ட்டை எக்கோவிட்டி டிசைன் கம்பெனி கொண்டு வந்திருக்காங்க. மஷ்ரூம் பேக்கேஜிங். காலான மோல்ல வளர விட்டு அதில் இருந்து ப்ராடக்ட் பேக்கிங் பாக்ஸ் செய்கிறாங்க. நல்ல என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி பேக்கேஜிங். இதை தூக்கி வீசினாலும் மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்களுக்கு உணவாகி உரமாக தான் போகும். ஸ்ட்ரா. இந்தியா உட்பட பல நாடுகள் என்விரான்மெண்ட்டுக்கு கேடான ஒன் யூஸ் பிளாஸ்டிக் ஸ்ட்ராவை பேன் பண்ணிட்டாங்க. ஒரு பிளாஸ்டிக் ஸ்ட்ராவை ரீசைக்கிள் பண்ணுறது அதோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை விட அதிகம். ஸோ யூஸ் அண்ட் த்ரோ தான். இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஆர்கானிக் ஸ்ட்ரா, ரீசைக்கிளபிள் பிளாஸ்டிக் ஸ்ட்ரான்னு நிறைய மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு. அதில் ஒரு இம்ப்ரெசிவான டிசைன் தான் ஃபோல்டபிள் அண்ட் ரீயூசபிள் ஸ்ட்ரா. ஃபைனல் ஸ்ட்ராங்கிற கம்பெனி இந்த ரீயூசபிள் ஸ்ட்ராவை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதை கிளீன் பண்ணி எவ்வளவு தடவை வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம். இது ரீசைக்கிள்ட் பிளாஸ்டிக் கேஸில் வருது. இந்த உலகத்தோட அடுத்த பெரிய பிரச்சனை சுத்தமான குடிநீர் பற்றாக்குறை. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 29% மக்களுக்கு சுத்தமான குடிநீர் கிடைக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க. இன்னொரு புறம் மக்கள் மற்ற எல்லா தேவைகளுக்கும் குடிநீரை பயன்படுத்தி வீணாக்கிட்டு இருக்காங்க. ஏறக்குரிய 50 லிட்டர் தண்ணியை ஒரு முறை குளிக்க மட்டும் யூஸ் பண்றோம். 10 நிமிஷம் குளிக்க இவ்வளவு தண்ணியை நாம வேஸ்டா டிரைனேஜுக்கு அனுப்புறோம். இதுக்கு ஒரு தீர்வா நெபியாங்கிற கம்பெனி ஷவர் ஒன்று டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஷவர் நார்மல் ஷவரை விட 3 மடங்கு வேகமா ஹை ப்ரெஷர்ல வாட்டர் டிராப்லெட்ஸை ஸ்ப்ரே பண்ணும். இதனால் வாட்டர் வேஸ்ட் பெரிய அளவில் கம்மியாகும். பேப்பர். உலகத்தில் 35% மரங்கள் பேப்பர் உருவாக்க மட்டும் வெட்டுறாங்க. இந்த பிரச்சனைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சொல்யூஷனை எலிகசிங்கிற கம்பெனி கண்டுபிடிச்சிருக்கு. யானையோட சாணத்தில் இருந்து பேப்பரை தயாரிக்கிறது. இதனால் பேப்பரை உருவாக்க ஒரு மரத்தை கூட வெட்ட வேண்டி இருக்காது. இந்த கம்பெனி யானையோட சாணத்தை சேகரித்து பாயில் பண்ணி பல்பாக்கி அதை காய வச்சு பேப்பர் ஆக்குறாங்க. இதில் இருந்து வர லாபத்தில் யானைகளை பராமரிக்கவும் செய்கிறாங்க. பவர் பேங்க். நம்மோட டெய்லி யூசேஜில் இடம் பிடித்த முக்கியமான ஒரு கேட்ஜெட் தான் பவர் பேங்க். அது தன்னைத்தானே சார்ஜ் பண்ண முடிஞ்சால் எவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி அருமையான ஒரு பவர் பேங்கை ஷைனுங்கிற கம்பெனி மார்க்கெட்டில் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. இந்த பவர் பேங்க் அதுக்குன்னே டெடிக்கேட்டட் விண்ட் டர்பைனோட வருது. இதை சார்ஜ் பண்ண தனியாக எதுவும் பண்ண தேவையே இல்லை. அவுட்டோரில் விண்ட் டர்பைனை பிளேஸ் பண்ணி வச்சுட்டா அது நமக்கு தேவையான பவரை ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஸோ டே அண்ட் நைட் இனி நம்மளோட எல்லா கேட்ஜெட்ஸையும் சார்ஜ் பண்ணலாம். ஏர் பொல்யூஷன். உலகத்தோட ரொம்ப பெரிய பிரச்சனை. மக்களோட ஆயுள் சராசரிக்கும் கீழே குறைஞ்சதுக்கு இதையும் காரணமாக சொல்லலாம். இதுக்கு சிம்பிளான சொல்யூஷன் ஒன்று MIT-இன் கிராவிக்கி லேப் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏரிங். இவங்க கண்டுபிடிச்ச டிவைஸை வண்டியோட எக்ஸாஸ்டில் ஃபிட் பண்ணிடுவாங்க. அது எக்ஸாஸ்டில் இருந்து வர பொல்யூஷனை என்விரான்மெண்ட்டில் கலக்கறதுக்கு முன்னாடியே கலெக்ட் பண்ணிடும். அதோட சால்வன்ஸ் ஆட் பண்ணி அதை பிரிண்டிங் இங்காக கன்வெர்ட் பண்ணுறாங்க. கிளீன் எனர்ஜி. ஒரு இன்னோவேஷன் மக்களோட பிஹேவியரில் எந்த ஒரு சேஞ்சையும் ஃபோர்ஸ் பண்ணாமல்
அவங்களோட எக்ஸிஸ்டிங் ஹேபிட்டோட ஒத்து போயிட்டா கண்டிப்பா அது சக்சஸ் தான். அது போல இன்னோவேட்டிவ் விஷயத்த பாவேஜன் ட்ரை பண்ணியிருக்காங்க. பாவேஜன் ஹைடெக் டைல்ஸை உருவாக்கி இருக்காங்க. அது மேல மக்கள் நடக்கும்போது நடக்கிற ப்ரெஷர்னால உண்டாகிற கைனெட்டிக் எனர்ஜியை எலக்ட்ரிசிட்டியா கன்வெர்ட் பண்ணுது. இதை லண்டன்ல இருக்கிற ஒரு நைட் கிளப்ல இன்ஸ்டால் பண்ணி அந்த கிளப்புக்கு தேவையான 60% எலக்ட்ரிசிட்டியை இந்த டைல்ஸ் யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மக்கள் அதிகம் கூடுற இடமான பார்க், பீச், தியேட்டர், மால்ல இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். பிளான்டிங் ட்ரீஸ், இந்த உலகத்தை காப்பாத்த இருக்கிற பழைய டெக்னிக் மரம் வளர்க்கறது தான். மரம் கார்பன் டை ஆக்சைடை எடுத்து நமக்கு தேவையான ஆக்சிஜனை தரும், மண்ணோட வளத்தை காக்கும். மரங்களும் காடுகளும் தான் உலகில் பல உயிரினங்களோட வசிப்பிடமா இருக்கு. இப்படி பல காரணங்களை அடிக்கிட்டே போலாம். ஆனா 1990 இருந்து 300 மில்லியன் ஏக்கர் காடுகள் அழிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி காடுகளை அழிக்காகும் நேரம் பொருட்செலவை விட அதை திரும்பவும் உருவாக்க பல மடங்கு தேவைப்படுது. இந்த விஷயத்துக்கு ட்ரோன் சீடுங்கிற கம்பெனி டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது ட்ரோன்ஸை யூஸ் பண்ணி நிலத்தோட வளத்தை ஆராய்ஞ்சு எங்க மரம் வளர நல்ல ஆரோக்கியமான சூழல் இருக்கோ அங்க விதைய தூவி தண்ணியை விட்டு அந்த மரம் வளர்றத அடிக்கடி வந்து செக் பண்ணவும் செய்யும். இந்த ஒரு ட்ரோன் ஒரு நாளைக்கு 20,000 மரம் வரைக்கும் நடுமாம். இவங்களோட இந்த கண்டுபிடிப்பு தான் கிளைமேட்டிக் சேஞ்சுக்கான ரொம்பவும் காஸ்ட் எஃபெக்டிவ் சொல்யூஷன். இயற்கையோட ஆரோக்கியம் மனுஷங்களுக்கு எவ்வளவு முக்கியம்னு எல்லாரும் உணர தொடங்கினதை தான் இந்த கண்டுபிடிப்புகள் காட்டுது. இது போல பல என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்ஸ்க்கு வர தொடங்கியிருக்கு. அதை பத்தி இனி வரும் வீடியோஸ்ல பார்க்கலாம். நன்றி.